வணக்கம், அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொய்க்கால் குதிரை படத்தோட விமர்சனம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சந்தோஷ் ஜெயக்குமார். இதுல நடிச்சிருக்கிறது பிரபுதேவா, வரலட்சுமி, ஜான், ஜெகன், பிரகாஷ்ராஜ், ஷாம், ரைசா, ஆழியா அண்ட் ரியா. ஓகே, இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படம். பிரபுதேவா அவர்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க ஒய்ஃபை இழந்துடுறாங்க, கூடவே அவங்க காலம் வந்து எடுக்கப்படுது. ஸோ இப்படி போகக்கூடிய ஒரு கதை, பொண்ணு தான் உலகம் அப்படின்னு இருக்காங்க, அவங்க வந்து படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க பொண்ணு வந்து இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு செயற்கையாக ஒரு கால் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு கதை. ஒரு கட்டத்தில் அவங்க பொண்ணுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதா தெரியுது. ஒரு 70 லட்சம் ரூபா இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வரும்போது பிரபுதேவா என்ன பண்ண போகிறார்? ஒரு கால் இல்லை, பணமும் இல்லை, எப்படி வந்து இந்த 70 லட்சத்தை வந்து அவர் ரெடி பண்ண போகிறாரு? அது ரெடி பண்ணுறதுக்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள், பிரகாஷ்ராஜ் யார், அவர் என்ன ஹெல்ப் பண்ணுறாரு, கடைசியில் எந்த விதத்தில் தான் இவர் வந்து இந்த மணியை ரெடி பண்ணுறாரு, அதில் வரக்கூடிய ட்விஸ்ட், அதில் வரக்கூடிய டர்ன்ஸ், இதுதான் பொய்க்கால் குதிரை. சரி, ஓகே, இந்த படம் வந்து எங்கெங்கே டிக் வாங்குது, எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்கக்கூடிய இடம் அழகாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கால் கிடையாது, நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது, கண்டிப்பாக அங்கேயும் டேக் வாங்கும். ஒரு கால் கிடையாது, அது அழகாக நடிச்சிருக்காரு. எமோஷன் சீக்வன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் எடுத்து அதில் ஒரு ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட்டும் வச்சு, வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறது மட்டும் ஹீரோயிசம் இல்லை, ஒரு பொண்ணுக்காக அப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஹீரோயிக் தான் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிரபுதேவா, ஜெகன், அப்புறம் கூட இருக்கிற மற்றும் பலர் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி சத்முகார், மிச்சம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ஷாம் வந்து வராரு, அதை ரிவீல் பண்ணிட்டா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும். ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கே பார்க்கும்போது புரியும் ஷாம் என்ன ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்குது, சும்மா வைக்கணுமேங்கிறதுக்காக வைக்கல. ஸோ இந்த ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்குது. ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஒவ்வொரு கேப்பில் ஒரு இன்டர்வலில் வந்திருந்தால் அதை வந்து என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு ஷாக்லேருந்து இன்னொரு ஷாக் போகிறதுக்கான அந்த கேப், அந்த கேப் இல்லாததுனால வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பெருசாக தெரியாமல் போயிடுமோ, இல்லை சரி இதுதான் ட்விஸ்ட் அண்ட் டர்னா, இல்லை இன்னொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிடுது. கிளைமாக்ஸ்லேயும் கூட ஒரு சில இடங்கள் அப்படி போகுது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த இன்டர்வல் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இடங்களில் கண்டிப்பாக டிக் வாங்காது. இன்னொரு முக்கியமான டிக் வாங்காத இடம் வந்து ஃப்ரேமிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸ் வந்து இன்னும் மைண்டில் நிற்கிற மாதிரியோ, இல்லை அந்த டான்ஸ் நம்பர் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரியோ இல்லை. ஸோ அங்கே வந்து லிரிக்ஸ் எதர் பெட்டராக இருந்திருக்கணும், இல்லை டியூன் பெட்டராக இருந்திருக்கணும், அது என்னங்கிறது வந்து ஒரு ஜெல் ஆகாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர், வரலட்சுமி அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கேஷ் எடுத்துகிட்டு, அவங்க ஹஸ்பண்டோட கேஷ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், ஒரு லோ ஆங்கிளில் ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு சீனில் அவங்க நடந்து வருவாங்க. அது ஆக்சுவலாக ஹீரோயிக் கிடையாது, இல்லை ஹீரோயிசம் நடக்க போகிறது கிடையாது. நான் ஹீரோயிசம் சொல்கிறது ஒரு ஜென்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஒரு ஆக்ஷன் பிளாக்கோ இல்லை ஒரு ஹீரோயிக்காக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அந்த சீனில். அதுக்கேன் ஒரு லோ ஆங்கிள், அதுக்கப்புறம் ஏன் ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி ஒரு சாங் அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி அதை இன்னும் பெட்டரான இடங்களில் அந்த மாதிரி ஆங்கிள்ஸும் பெட்டரான இடங்கள் அந்த மாதிரி மியூசிக்கும் கொடுத்துருந்தா மிச்சம் இருக்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எலவேட் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக டிக் வாங்காது. மற்றபடி இந்த மாதிரி ஒரு பிரபுதேவா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.